விண்ணை எட்டும் நம்பிக்கையோடு இந்த நாளின் விடியலை துவங்குவோம். காலை வணக்கம், இது பூபாலம். சௌமியா, இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு விசேஷமான நாள் தெரியுமா? நீங்க சொல்ற துணியிலேயே தெரியுது, இன்னைக்கு April 1 முட்டாள்கள் தினம். அதனால இன்னைக்கு நான் யாருக்கிட்டயுமே வந்து ஏமாறக்கூடாது அப்படின்னு முடிவோட இருக்கேன். சரி, ஓகே. அப்ப இந்த தினத்துல வந்து உங்களை பார்த்து யாராவது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா நம்புவேன், ஏன்னா அவங்க பொய் சொன்னாலும் எனக்கு என்ன பத்தி தெரியும் இல்லையா? இந்த முட்டாள்கள் தினம் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு வரலாறே கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஐரோப்பிய நாடுகள்ல April 1 தான் வந்து புத்தாண்டு துவக்கமா வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1562 வந்து போப் கிரகோரி அப்படிங்கிறவர் என்ன சொன்னாருன்னா, January 1 வந்து புத்தாண்டா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. இந்த அறிவிப்பை நம்பாதவங்க, ஏத்துக்காதவங்களும், போப்புடைய இந்த அறிவிப்பை வந்து நம்பாதவங்களும் வந்து April 1 தான் வந்து தொடர்ந்து புத்தாண்டா வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி April 1 வந்து புத்தாண்டா கொண்டாடுறவங்களை வந்து கேலியும் கிண்டலுமா வந்து மற்றவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள வந்து முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்கள ரொம்ப கேலி செய்யும் விதமாக April 1 வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய பரிசு பெட்டிகளில் வந்து குப்பை கூழல்லாம் வந்து போட்டு அனுப்பியிருக்காங்க. அதை பிரித்து பார்த்து அவங்க ஏமாந்தப்போ வந்து அவங்கள பார்த்து சிரிச்சிருக்காங்க. இந்த பழக்கம் தான் வந்து தொடர்ந்து வந்து இப்போது April 1 வந்து முட்டாள்கள் தினமாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நிச்சயமா, அதாவது மற்றவங்களை ஏமாத்துறத வந்து நமக்கு வேடிக்கையான விஷயமா இருந்தாலும் கூட அவங்க மனசை அது புண்படுத்தாமல் இருக்கணும் இல்லையா? அதனால இந்த நாளில் நம்மளும் ஏமாறக்கூடாது, மற்றவங்களையும் ஏமாற்றக்கூடாது. இந்த ஒரு தகவலோட இப்போ பூபாலம் நிகழ்ச்சியில் மனசுக்கு இதமான ஒரு பாடலை பார்க்கலாம். சந்திரச்சூட சிவசங்கர பார்வதே ரமணானினகே நமோ நமோ. சந்திரச்சூட சிவசங்கர பார்வதே ரமணானினகே நமோ நமோ. சந்திரச்சூட சிவ சங்கர பார்வதி ரமணானினகே நமோ நமோ. சந்திரச்சூட சிவ சங்கர பார்வதி ரமணானினகே நமோ நமோ. சந்திரச்சூட சிவ சங்கர பார்வதி ஸ்மவதரி சீதா பரம
வண்ண மலர்களின் வாசனையோடு பூபாலராகம் கேட்டுட்ருக்கோம். சௌமே வந்து மைக்கேல் ஆஞ்சலோ, அலெக்சாண்டர், நெப்போலியன், அப்புறம் ஃபிடல் காஸ்ட்ரோ, அதுக்கப்புறம் மெர்லின் மன்றோ, சார்லி சாப்ளின், ஒபாமா, இவங்க அத்தனை பேருக்குமே வந்து ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அத்தனை பேருக்கும் இடது கை பழக்கம் இருக்குது. பொதுவாகவே மனிதர்களில் 90% வந்து வலது கை பழக்கமுடையவங்களாக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு 7-10% தான் வந்து இடது கை பழக்க முடியவங்களா இருக்காங்க. ஆமா, இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கதவோட கைப்பிடி, பூட்டு, திருகாணி, கார், அதுக்கப்புறம் இசைக்கருவிகள், இது எல்லாமே வந்து வலது கை பழக்கம் உள்ளவர்களுக்கு ஏற்பாடாக தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதனால் இடது கை பழக்கம் இருக்கிறவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கு. ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடது கை பழக்கம் உள்ளவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதை மாற்றுறதுக்கு கூட வந்து முயற்சி படுவாங்க. ஆனால் அவங்க இடது கை பழக்கம் இருக்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம்தான். வலது கை வந்து எப்படி ஒரு சாதாரணமான விஷயமோ அதே மாதிரி இடது கை பழக்கமும் வந்து சாதாரணமான விஷயம்தான், அது வந்து ஒரு குறைபாடு கிடையாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை மாற்றத்துக்காக வந்து இவங்க முற்படும் போது பேச்சு திறனோ பார்வை திறனோ வந்து பாதிக்கப்படணும்னு கூட மருத்துவர்கள் சொல்கிறாங்க. பொதுவாகவே வந்து பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்களாக இருந்தால் அதை மாற்ற முயற்சிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை இயல்பாகவே விட்டுடலாம் இல்லையா. இந்த ஒரு தகவலோட இப்போ பூபாலம் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் பார்க்கலாம். கந்தனந்தமேமி ஓரமரம இந்த கந்தனந்தமேமி ஓரமரம இந்த கந்தனந்தமேமி ஓரமரம இந்த
संत जनु लगल 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 காலை பொழுதுல அருமையான தகவல்களோட பூபாலம் நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். லீலா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாயங்கால வேலையில வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சுட்டு வாசப்படியில வந்து உட்காந்துட்டு காத்தோட்டமா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி பண்ண முடியுதா? சாயந்தரம் ஆனா போதும், முத வேலையா போயிட்டு எல்லா ஜன்னல்லையும் கதவு எல்லாத்தையும் வந்து சாத்துட்டு வீட்டுல உட்காந்துக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த சாயங்கால வேலையில தான் வந்து கொசுக்கள் நம்ம வீட்டுக்கு வந்து படையெடுத்து வருது. கொசுக்கள் கிட்ட வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா தண்ணீருக்கு அப்புறம் வந்து அதிகமான நோய்கள் வந்து இந்த கொசுக்கள் மூலயமா தான் வந்து பரவுதான். ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இப்போ ஒரு நாலு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து ஒரு ரெண்டு பேரை மட்டும்தான் வந்து அதிகமா வந்து கொசு வந்து கடிக்குது, மிச்சம் ரெண்டு பேர் வந்து பெருசா வந்து கொசு கடிக்கிறது இல்ல. இதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? அது சரிதான். பொதுவாகவே மனிதர்களை கடிக்கிறது வந்து பெண் கொசுக்கள் தான். கொசுக்கள் எப்பவுமே தன்னுடைய உணர்வு கொம்புகள் மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 72 வகையான மனங்கள், அதாவது நம்ம வியர்வையில் இருக்கக்கூடிய மனங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கொசுக்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தரையே தேடி தேடி கடிக்குது அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் அவங்களுடைய வியர்வையில் இருக்கக்கூடிய மனம் அந்த கொசுக்களுக்கு பிடிச்சிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கொசுக்கள் நம்மளை கடிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த வியர்வை மனத்தை குறைக்கக்கூடிய அதுக்கான குளியல், அது மட்டும் இல்லாமல் கொசுவை விரட்டக்கூடிய இந்த மஞ்சள் துளசி இதெல்லாம் வச்சு களிம்பு பூசிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா கொசுக்கள் வந்து நம்மளை கடிக்கிறது குறையும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுகாதாரமாக இருந்தால் வந்து எல்லா விஷயத்துக்கும் நல்லது அப்படிங்கிறது தானே. இந்த ஒரு நல்ல தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடலை பார்க்கலாம். फरीदा चिंत खटोला बान दुख बिरही बिछावन ले फरीदा चिंत खटोला बान दुख बिरही बिछावन ले ऐहू हमारा जीवनानो
साहिब सच्चे वेश फरीदा चिंत खटोला बन दुख बिरही बिछा बन ले रही बिछावन ले फरीदा चिंत खटोला बन
दुख भी रही बिछावन ले बिरही बिछावन ले।